ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. இந்த பதிவில் திருவாய்மொழி உரைகள் என்ற தலைப்பில் விரிவாக பார்க்கப் போகிறோம். முதலில் திவ்ய பிரபந்தங்களுக்கு முதல் முதலில் உரைகள் உருவாக்க வழிவகுத்தவர் ராமானுஜர் ஆவார். ராமானுஜருடைய கட்டளைப்படி திருக்குறகை பிரான் பிள்ளான் என்பவர் நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழிக்கு 6000 படி என்னும் உரையை அருளினார். அதைத் தொடர்ந்து பின்னர் திருவாய்மொழிக்கு நஞ்சியர் அருளி செய்த 9000 படி, பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்த 24000 படி, நம்பிள்ளை அருளியதை பட்டோலை கொண்டு வடக்கு திருவீதி பிள்ளை அளித்த ஈடு 35000 படி, அழகிய மணவாளச்சியர் அருளிய 12000 படி 12000 படி ஆகிய உரைகள் தோன்றின. நம்ஜியர் திருவாய்மொழிக்கு தவிர வேறு சில திவ்ய பிரபந்தங்களுக்கும் முதல் முதலில் உரை அருளியுள்ளார். பெரியவாச்சான் பிள்ளை 4000 திவ்ய பிரபந்தங்கள் அனைத்திற்கும் உரை அருளியுள்ளார். பாதிகேசரி அழகிய மணவாளச்சியர் திருவாய்மொழி உரைகளை தவிர திருவர்த்தத்திற்கு ஓர் உரை அருளி செய்துள்ளார். அழகிய மணவாள பெருமாள் நாயனார் திருப்பாவை, கண்ணினூர் சிறுத்தாம்பு, அமலநாதிபிரான் முதலிய திவ்ய பிரபந்தங்களுக்கு உரை அருளியுள்ளார். மேலும் திவ்ய பிரபந்தம் கருத்துக்களை விளக்கி ஆச்சாரிய ஹிருதயம் அருளி செயல் இரகசியம் ஆகிய இரு இரகசிய நூல்களையும் அருளி செய்துள்ளார். இவ்வாறு ஆச்சாரியர்கள் பலர் திவ்ய பிரபந்தங்களுக்கு விளக்க உரைகள் எழுதி வைணவத்திற்கு பெரும் தொண்டு புரிந்துள்ளனர். ஸ்ரீ மணவாளம் மாமுனிகள் பெரியாழ்வார் திருமொழி இராமானுஜ நூற்றாண்டாதி ஞானசாரம் பிரமேய சாரம் முதலான நூல்களுக்கு முமுக்ஷப்படி தத்துவ திரயம், ஸ்ரீவசன பூஷணம், ஆச்சாரிய திரயம் ஆகிய இரகசிய நூல்களுக்கு விளக்க உரை அருளி செய்துள்ளார். குரு பரம்பரையில் செய்திகளை தொகுத்து உபதேச ரத்னமாலை என்னும் பிரபந்தமும் திருவாய்மொழியின் உட்பொருட்களையும் ஆழ்வாரின் திருநாம பெருமைகளையும் போற்றி திருவாய்மொழி நூற்றாண்டாதி என்னும் பிரபந்தமும் அருளி செய்துள்ளார். ஆழ்வார்கள் அருளி செய்த பிரபந்தங்களின் சிறப்பு அதற்கு ஏற்பட்டுள்ள வியாக்கியானங்களால் மேலும் மேலும் வளர்த்து பின்னால் நம்ஜியர் நம்பிள்ளை பெரியவாச்சான் பிள்ளை வாதிகேசரி அழகிய மணவாளச்சியர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் வேதாந்த தேசிகன் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் ஆகிய ஆச்சாரியர்கள் பல திவ்ய பிரபந்தங்களுக்கு தேனும் கண்ணனும் அமுதும் வியாக்கியானங்களை அருளி செய்துள்ளார்.